ஹை பிரஷர் வாசர் பம்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கும்பகோணத்துலேருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பம்பு ஒன்று வந்திருக்கு கூரியரில். இந்த பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே என்ன பம்பு இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத நாம் செக் பண்ணிவிட்டு அதை சர்வீஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். இப்போ பாக்ஸை திறந்தாச்சு. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓசு, அதில் மாட்டிய ட்ரிக்கர் ஒன்று இருக்குது, ஒரு பம்பு இருக்குது. அந்த பம்புக்குள்ளே ஒரு ஜிஐ 3/4 இன்ச் கப்ளிங் போட்டு அதில் 3/4 ஓஸ் காலரும் ஒன்று ஜிஐயில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போகிறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் வரும். சில டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டருடைய காயிலே போகிறதுக்கும் வாய்ப்பாகவும் அமையும். ஏன்னா நம்ம இதை மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ நாம் அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அதை ஆன் பண்ணி நாம் தெரிஞ்சுக்கலாம். வரும்போதே அந்த ஓசு பார்த்திங்கன்னா உடஞ்சிப்பே இருக்குது. அதுக்குள்ள ஜிஐ கம்பியால் போட்ட வலை போட்ட அந்த கம்பி போட்ட ஓசு இருக்குது. இந்த ஓசு 4-5 இடத்துல இது மாதிரி வெடித்து இருக்குது. இது நாளடைவில் அந்த இடத்துல உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஓசு ஊப்பி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மோட்ரு இயங்குதா என்ன எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சீரியஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. டேரெக்டாக போட்டால் ஒர்க்காக தான் பண்ணலாம். டேரெக்டாக போட்டால் ஒர்க் ஆகுது. மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. மோட்ரு ஆன் பண்ணாச்சு, ஒர்க் ஆகுது. பாடி ஆகலாம் செக் பண்ணால் பாடி ஆகலை, நல்லாயிருக்கு. இப்போ நாம் அதில் ஓசை மாட்டி அந்த ஓஸிலேருந்து தண்ணி எப்படி இழுக்கு, எப்படி ப்ரெஷர் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு அந்த ஓஸ் கலர் அதுலேருந்து கலட்டணும். கலட்டினா தான் அடாப்டரை போட்டு மாட்டி நாம் ஓடி செக் பண்ண முடியும். இந்த கஸ்டமர் அந்த ஓஸ் கலர் நான் கை டைட்டு தான் வச்சேன்னு சொன்னார். ஆனால் நமக்கு ரிஞ்சிலேயே நமக்கு கலட்ட முடியாத சூழல் இருக்குது. ரொம்பவும் டைட்டாக இருக்குது. நான் வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிட்டேன். கலட்டியாச்சு. இப்போ பெரும்பாடுபட்டு அதை கலட்டியாச்சு. சில டைமில் பார்த்தீங்கன்னா கெட்டே உடஞ்சி போகும் அந்த அளவுக்கு டைட்டாகவும் இருக்கும். அதனால் இது மாதிரியான டைட்டெல்லாம் வைக்காதீங்க. இது மாதிரி காலரை மாட்டாதீங்க. முறையாக நீங்கள் ஹெட்டு அடாப்டர் போட்டு அந்த ஹெட் அடாப்டரில் ஓஸ் அடாப்டர் ஒன்று போட்டு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி மாட்டி கழட்டிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. சரிங்க, கப்ளிங்கையும் ஓஸ் காலரையும் கழட்டியாச்சு. அந்த கிராமத்தில் அவருக்கு என்ன ஐடியாவில் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. கட்டாயமாக இந்த மாதிரி பண்ணனாலதான் இந்த பம்புக்கு இவ்வளோ பெரிய செலவு. அதனால் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு அடாப்டரை போட்டுக்குங்க. அதிலிருந்து கனெக்ட் பண்ணி ஓசை தண்ணி எடுத்து நீங்கள் பம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அந்த ஹெட்டை கழட்டிடலாம். ஹெட்டை கழட்டிட்டு அந்த புது ஹெட்டு போட்டுடலாம். அதுக்கு பிறகு அதை செக் பண்ணி பார்த்து என்ன இருக்குது எப்படி அப்படிங்கிறத நாம் செக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சும்மா மெதுவாக பறக்குது. நம்ம வீட்டில் உருவானது இந்த ஆயில் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கெட்டிலிருந்து ஆயில் சீல் வழியாக தண்ணி இந்த ஆயில் டேங்க் உள்ளே போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு வெள்ளை வெள்ளையன்னு. கெட்டில் உள்ள சீல் போனது தான் காரணம் இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இப்போ நாம் ஆயில் மாற்றி இந்த ஹெட்டையும் மாற்றவே இல்லை. பக்காவாக ரெடி பண்ணிட்ட பிறகு நாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். வேஸ்டன் ஆயில தூர ஊற்றலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிங்க பத்திரமாக எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அந்த பேரிங் நீங்கள் அடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த பேரிங்கோடைய அவுட்ரு நமக்கு வெளியே வரமாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம்னா, மோட்டரை தலையில் வச்சு ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே தெறிக்க செய்து வெளியே எத்தனை பிறகு நாம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
காலை இருக்கக்கூடிய வேஸ்டான ஆயில் எல்லாமே மோட்டருடைய வேகத்தில் தெரிஞ்சு வெளியே வந்துடும் பின்னில். இப்போது தன்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிங்கு ஆயிலே இல்லாத பிசுபிசுத்தன்மை குறைந்த பிறகு தன்னால் கீழே விழுந்துடும். அந்த விழுந்தாயிடுச்சு. உள்ளே இருக்க பழைய ஆயிலெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இனிமேல் நான் புது ஆயில் ஊற்றி புதுசாக ஹெட்டை மாட்டி மோட்டரை ரன் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே இருந்த பழைய ஹெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம வேலை பண்ணுறது ரொம்ப சரிதானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது உள்ள இருக்க சீல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சீலு போயிருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சீலு போனதுனால தான் இந்த ஆயில் டேங்குக்குள்ளே தண்ணி இறங்கிருச்சு. இப்போ ஆயிலையே மாற்ற வேண்டிய சூழலும் வந்துருச்சு. பம்பு ஓடி ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஆனால் ட்ரிக்கர் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. அது காரணம் ட்ரிக்கரில் உள்ள சிலிண்டர் போயிடுச்சு. அந்த சிலிண்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா மண் போய் சேர்ந்ததுனால அந்த சிலிண்டர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதனால் மோட்டர் லோட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த ப்ரெஷரை கூட ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால் இப்போது ஒரு பைப் ரெஞ்சை வச்சு நம்ம அதை கலட்டுறோம். அதை கலட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது பக்கத்தில் குத்த வச்சு உட்காந்து நாம் அதை கழட்டவே கூடாது. படாத இடத்துல பட்டு நமக்கு அடிபட்டுரும். எவ்வளோ ஃபோர்ஸாக அதை அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஞ்சியுடைய வெயிட்டில் அது அப்படியே கீழே விழுந்துட்டு சில இடத்துல நம்ம கையில் கழட்டும் போது படார்னு பேக் சைடில் பிடிங்கி அடிச்சிடும். அது அடிக்கும் போது அப்படியே ரத்தம் கண்டிப்பாக சில பேருக்கு பெரிய விபத்துகள் ஏற்பட்டுரும்.
பாருங்கள். இப்போ நாம் வந்து ஒரு சரியான கன்னை, சரியான ஓசு, ஒரு தூசியே இல்லாமல் கிளியராக நம்ம அதில் போட்டு இப்போ ஆன் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அழகாக இப்போ ஒர்க் ஆகுது. காரணம் என்னென்னா, அந்த சிலிண்டர் போயிடுச்சு, அதாவது ட்ரிக்கரில் உள்ள சிலிண்டர் போயிடுச்சு. அந்த சிலிண்டரில் போய் மண் நின்று அதை அடைச்சிக்கிட்டதுனால தான் யாருக்குன்னே இந்த ஹெட்டும் ப்ராப்ளம். கஸ்டமர் வந்து ஹெட்டும் மாற்றி இப்போ உங்களுக்கு அதே அவங்களுடைய ஓசையை போட்டோம், அது ஒர்க் ஆகலை, திரும்பவும் புது ஹெட்டும் போயிடும். கொஞ்சம் விட்டால் அதை நம்ம அப்படியே விடாமல் அதை எடுத்துகிட்டு உடனே நம்ம வேறு ஓசை மாற்றிடணும். இல்லைன்னா அதே ஓசை போட்டு செக் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தாலும் பட்டுனும் அந்த யாருக்குன்னே போட்ட புது ஹெட்டும் போயிடும். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஹெட்டு மாற்றினாலும் கூட. இந்த கன்னில் அடைப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய கன்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அழகாக தெளிவாக இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ப்ராப்ளமே அந்த கன்னில் தான், அந்த சிலிண்டர் மண் போய் அடைச்சதுனால தான் இப்போ ஹெட்டும் மாற்றிருக்காரு. அடுத்தல ஹோஸும் பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு அவருக்கு, அந்த ஹோஸும் போயிடுச்சு, ட்ரிக்கரும் போயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஒரு சின்ன அஜாக்கிரதை ட்ரிக்கருக்குள்ளே போயிட்டு மண் அடைச்சதுனால எவ்வளோ பெரிய சூழல் ஏற்பட்டுருக்கு பாருங்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஓசை கலட்டாமலேயே நம்ம பம்பை பயன்படுத்துறது நம்மளுடைய சேஃப்டி தான். அது நேரமும் மிச்சமாகும், நம்மளுடைய பணமும் மிச்சமாகும். இப்போ ஹெட்டு புது ஹெட்டு மாற்றி ரன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஓசும் மாற்றணும், ட்ரிக்கரும் மாற்றணுங்க. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல கருத்து உள்ள வீடியோக்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.